வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நெல்லை. இன்றைக்கி என்னோடய கிச்சனில் மட்டன் குருமா தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். இந்த மட்டன் குருமா சாதம், சப்பாத்தி, இட்லி தோசையோடலாம் சேர்த்து சாப்பிட சூப்பராக இருக்குங்க. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் அரை கப் தேங்காய் துருவல், ஊற வச்ச முந்திரி பருப்பு 10, ஒரு டீஸ்பூன் கசகசா சேர்த்து இதை தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரே ஒரு தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா மையாக அரைச்சி எடுக்கணும். ஒரு குக்கரில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 2 துண்டு பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், அப்போ தான் அந்த குருமாக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். இது கூடவே 2 பச்சை மிளகாயை நல்லா கீறிட்டு சேர்த்துக்கலாங்க. இந்த பச்சை மிளகாய் சேர்க்கறதுனால இந்த குருமாக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். பச்சை மிளகாய் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதையும் ஒரு 30 செகண்டுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்சிருக்கிற இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை இதோட சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1 நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதோட 1/4 கப் தயிர் சேர்த்துக்கலாங்க. தயிர் சேர்க்கறதுனால மட்டன் வந்து நல்லா சாஃப்டாக வெந்துடும், லைட்டாக ஒரு புளிப்பு டேஸ்ட் இருக்கிறதுனால அந்த குருமாவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்க்குறேன். நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா மட்டன் இப்போது சேர்த்துக்கலாங்க. நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். மட்டன் வந்து இந்த மசாலாலேயே ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நம்ம பரட்டி விட்டுக்கலாம். இப்போது மட்டன் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1/2 டம்ளர் அளவுக்கு சேர்க்குறேன். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு 7 விசில் வர்ற வரைக்கும் நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாங்க. மட்டன் நல்லா வேகணும், அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. குக்கரில் இருக்கிற ஸ்டீம் எல்லாம் போனதும் நான் குக்கர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மறுபடியும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். மட்டன் குருமா நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் முந்திரி பேஸ்ட் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னா மணக்க மணக்க மட்டன் குருமா ரெடியாகிருங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவி இறக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு டேஸ்டியான மட்டன் குருமா ரெடி ஆயிருச்சுங்க. இந்த மட்டன் குருமா சாதத்தோடையும் சாப்பிடலாம், இட்லி தோசை சப்பாத்தி இதோட சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்குங்க. இந்த மட்டன் குருமா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களோட லைக்ஸ் கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க. ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்களா, அப்போ மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.